ஆனால் சீமான் 1% ஜெயலலா இருக்கும்போது ஜெயலலாக்கு ஈர்ப்பு சக்திக்கு முன்னாடி தாக்குப்பிடிக்க முடியாத சீமான் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ஈர்ப்பு சக்தி இல்லாமல் எந்த ஒரு ஆதரவு வளையம் இல்லாமல் சீமான் வந்து 7% ஏறி இருக்காருன்னா 6% ஓட்டு அதிமுக ஓட்டை தான் அவர் சாப்பிட்டுருக்காருங்கிறது. அதிமுக கோழி முதல்லையா முட்டை முதல்லையாங்கிற மாதிரி பாஜகவை கலத்தி விடுறதுக்கு பன்னீர்செல்வத்தை முதல்ல கலத்தி விட்டாரு எடப்பாடிங்கிற 80 குற்றச்சாட்டு முதல்லையா, அல்லது பாஜக பன்னீர்செல்வத்தை வச்சு எடப்பாடி கிட்ட விளையாட்டு காட்டுறாங்கிறது முதல்லையா, எது முதல்ல? பாஜக மைனஸ் அதிமுக நினைக்கிறாங்க, எடப்பாடி கிட்ட இருந்து ஒண்ணு தேரலன்னு பாஜக நினைக்கிறாங்க, கோழி முதல்லையா முட்டை முதல்லையா நீங்க மைனஸ் அவங்க நினைக்கிறாங்க, அவங்க மைனஸ் இவங்க நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தன்னோட லட்சியம் நிறைவேற தன்னோட நோக்கம் நிறைவேற 40 தனிச்சு போட்டிட்டு நான் 15 தாண்ட மாட்டார் நான் சொல்றேன், அவர் 25 தாண்டிட்டாலே ஸ்டாலினுக்கு அவர் தானே போட்டியாளர். 14 ரெண்டு சீட்டு, 40 3 என்டிஏ வந்தது, பாஜக 1 வந்தது 2019 0 இருமுறை போட்டின்னா பாஜக எதிர்ப்பு எல்லாம் ஒரே அணியில குவியுது. அப்போ முன்னாள் எம்பி அதாவது ஹரி அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து எடப்பாடி அவர்கள் போட்ட பிச்சை, எடப்பாடியும் பன்னீர் தான் ரெட்டையில கழுத்து போட்டாங்க, எடப்பாடிக்கு பன்னீர் பிச்சை போட்டாரு, பன்னீருக்கு எடப்பாடி பிச்சை போட்டாரு, பிச்சைங்கிற வார்த்தை எடுத்தா பாஜகவும் 20 நின்றவங்க 100 தொகுதிகளில் பிச்சை போட்டிருக்காங்க. அப்போ பெரிய பிச்சைக்காரங்க அதிமுகன்னு எடுக்கலாம். பாஜக இந்த நாடார் ஓட்டு இல்லைன்னா தலைவா எங்க ஜெயிப்பாரு சொல்லிட்டு, அவரு தலைவாய் சொல்லிட்டு இந்த நாடார் ஓட்டு இல்லைன்னா தலைவா எங்க ஜெயித்திருப்பாரு. இனிமேல் பாஜக கூட்டம் இல்லைன்னா தலைவாய்க்கு டெபாசிட் கிடைக்காதுங்க, பாஜக கூட்டம் இல்லைன்னா தலைவாய் சுந்தரத்துக்கு கன்னியாகுமரியில டெபாசிட் கிடைக்காது, குறிச்சு வச்சுக்கிடுங்க. கண்ணை மூடிட்டு எல்லாம் எடப்பாடி தலைமைக்கு தேவேந்திர குலவேளாளர் நாடாரம் ஓட்டு போட மாட்டாங்க, அது 24 உங்களுக்கு. பிற மொழியாளர்கள் வந்து தொட்டிய நாயக்கர்லாம் அப்படி திமுகவுக்கும் போறாங்க, திமுக தான் தங்களுக்கு பாதுகாப்புன்னு ஒக்காலிய கவுடா குறும்ப கவுடா போன்ற காஸ்ட் எல்லாம் திமுக பெருசா போகாதவங்களும் திமுகவுக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. டேட்டாவை பார்க்க மறுக்கக்கூடியவர்களின் என்ன செயல், என்ன செயல்னு சொல்லலாம், கடுமையான வார்த்தையில சொல்லிடுவோமா? ரெட்ரோலுக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இப்போ எடப்பாடியோட தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி வந்து பன்னீர்செல்வம் அவர்களை வந்து கையில் வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டுறாங்க, அதனால் வந்து 40 பார்த்திங்கன்னா ஏஜென்சி மூலமாக சூஸ் பண்ணி நாங்கள் வந்து வேட்பாளரை நிற்க வச்சு நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான யூகத்தை வந்து தேடிட்டுருக்கோம் அப்படின்னு எடப்பாடி தரப்புலேருந்து சொல்லப்படுது இன்றைக்கி. இல்லை, எடப்பாடி தரப்பு அந்த கெப்பாசிட்டி உள்ளவங்க தான், நான் வந்து எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கு தயார் இல்லை. நீங்கள் தான் 16% சொன்னீங்க, அது எப்படி அவங்க வந்து இந்த இது கெப்பாசிட்டிக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது 15% மேலே கிடைக்காதுங்கிறது, அது வேறு விஷயம். 40 கேண்டிடேட்டு கரெக்டாக போட்டு பண்ணதுக்கு கெப்பாசிட்டி உள்ளவங்கிறத தான் நான் சொல்ல வர்றேன், அந்த கெப்பாசிட்டியை தான் பாராட்டுறேன். அதுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு 15% அவங்க தாண்ட மாட்டாங்கங்கிறது என்னோடய கருத்து. மக்கள் தான் 21 முடிவு பண்ணோம். மோடியும் அவங்கள 50-50 தான் மதிக்கிறாரு. அன்புமணி ராமதாஸும் இவங்கள ஒன்றும் ஓ ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி உள்ள லீடராக மதிக்கலை. திருமாவளவன் காங்கிரஸ் போன்றவங்கள்லாம் உங்கள் ஓட்டையை வந்து இந்துத்துவாவில் மூழ்கிட்டு தமிழ் தேசியத்தில் மூழ்கிட்டுங்கிறத, தமிழ் தேசியங்கிற பேரை சொல்லலை, ஏன்னா சீமானுங்கிற பேரை தமிழ்நாட்டில் ஒரு அன்டச்சபிள் நேமாட்டு தான் திருமாவளவன் காங்கிரஸ் போன்றவங்கள்லாம் கருதுவாங்க. அவர் 7% வந்தாலும் அப்படி ஒரு லீடர் இருக்கிற மாதிரியே காட்ட மாட்டாங்க. என்றாலும் அவங்களோட கருத்து வந்து அதிமுக காங்கிரஸ் ஓகே, நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு தீண்டத்தகாத ஒரு தலைவரான்னு சொல்கிறது வந்து காங்கிரஸ் ஓகே, அவங்க வந்து அந்த ஒரு இதில் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஆனால் திருமாவளவனாக இருக்கட்டும், அவங்க அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இதுலேயும் தெரியல. ஏன்னா அவங்க பேசும்போதே வந்து நாங்கள் வளர்ந்ததுக்கு காரணம் இதை பார்த்து நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லி சீமான் ஒரு மேடையில் சொன்னதாகவும், என்னுடைய தம்பி வந்து வரட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறதாகவும் இருக்குது. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் எப்படி போயிட்டுருக்கு? பெரிய அளவில் அது வெளிப்படையாளர்கள் கூட உள்ளுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு இருக்குது. அவருக்கே நல்லா தெரியும், ஜெயலலிதா வாக்கு வந்து 43% இபிஎஸ் ஓபிஎஸ் அதை கொண்டு போயிட்டாங்க, 7% காணலை. ஆனால் சீமான் 1% ஜெயலலா இருக்கும்போது ஜெயலலாக்கு ஈர்ப்பு சக்திக்கு முன்னாடி தாக்குப்பிடிக்க முடியாத சீமான் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ஈர்ப்பு சக்தி இல்லாமல், அல்லது அவங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் எடப்பாடிக்கு தமிழ் தேசியம் தொடர்பாட்டு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பாட்டு எந்த ஒரு ஆதரவு வளையம் இல்லாமல் சீமான் வந்து 7% ஏறி இருக்காருன்னா 6% ஓட்டு அதிமுக ஓட்டை தான் அவர் சாப்பிட்ருக்காருங்கிறது. அதிமுக ஜெயலலா காலகட்டத்திலேருந்து 5 6% இழந்திருக்காங்கிறது தொல் திருமாவுக்கு தெரியும். ஆனால் இந்துத்துவா வளருதுங்கிறது பெர்செப்ஷன் வளருது, மக்கள் மத்தியில் தோற்றம் இருக்குது, அது வந்து புருவாகல பொது தேர்தல்களில். ஆனால் புருவான திருமாவளவனை புருவான சீமான சொல்லாமல்
ஒரு தோற்றத்தில் மேலே முன்னேறிக்கிட்டு இருக்குது. அண்ணாமலையால் முன்னேறிட்டு இருக்கக்கூடிய அந்த பெர்செப்ஷனில் இருக்கக்கூடிய பாஜகவை சொல்கிறாருன்னா, திரும்ப சீமானுக்கு அதை சொல்லி அதிமுக ஓட்டு விஜயகாந்த்கிட்ட போனது மாதிரி, அதிமுக ஓட்டு வைகோ கிட்ட ஒரு காலகட்டத்தில் போன மாதிரி சீமாங்கிட்டையும் போகுதுன்னு சொல்லி சீமானுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்காண்டான்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க. அது நியாயம். அவங்க தலைவருக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அகால மரணத்தை சீமான் வந்து ஜஸ்ட் லைக் தேட் பேசக்கூடியவருங்கும் போது காங்கிரஸ் சீமானுக்கு அந்த இதை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. பட் திருமாவளவன் அது கொடுக்கக்கூடியவர் தான். திருமாவளவன் அதை சொல்லாததுக்கு காரணம், அரசியல் ரீதியாட்டு உள்ள சில பரையர் சமூக ஓட்டுக்கான ஒரு அரசியல் போட்டின்னு கூட சொல்லலாம். பரையர் சமூக ஓட்டுக்கான போட்டின்னு சொன்னால், பொது தொகுதியில் ஆதி தமிழரை போடுவேன், ஜெயங்கொண்டானத்தில் ஜெயங்கொண்டானில் பேசும்போது ஓட்டு போட்டால் போடு போடலான்னு அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சீமான் சொல்கிறதுல இருந்து, ரிட்டைமலை சீனிவாசன் கக்கன் ஐதிதாச பண்டிதர்னு அந்த சமூகத்தை சேர்ந்த இன்டலெக்சுவல்ஸை, கக்கன் பெரிய இன்டலெக்சுவல், இன்டலெக்சுவல்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த சமூகம் ஐடென்டிட்டி உள்ள, அந்த சமூக ஐடென்டிட்டி உள்ள சவுக்கு சங்கர் பிரச்சனைகளில் ஈடுபடுறது, மேயர் இதை கூட மூத்த தலைவர்களே பண்ணும்போது பாவம் சின்ன பொண்ணு சின்ன பிள்ளை என்ன பண்ணுவாங்கங்கிற மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி சீமானோட அரசியல் நகர்வுகள் வந்து ஒன்னே அடிக்க சொன்னேன் பறைய தானே அடிக்க சொன்னேன்னெலாம் பேசுகிறது, இந்த மாதிரிப்பட்ட நகர்வுகள் வந்து பறைய சமூக வாக்குகளை குறிவைக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கும்போது வந்து அது அவங்களோட கோர் ஓட் பேங்குக்கு ஒரு குறின்னு சொல்லும்போது அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கும். என்னால் தமிழ் தேசியத்தில் வேலுப்பிள்ளை பிரபாகரனை ரெண்டு பேருமே பெரிய அளவில் ஏற்றுக்கிடுறதுனால அது அந்த அளவுக்கு அந்த முரண் வந்து பெருசாக வெளிப்படாது. அதைத்தான் சொன்னேன். எனிவே, இங்கே விஷயம் என்னென்னா, திருமாவளவன் வந்து எடப்பாடிக்கு வாக்கு வலிமையை குறைச்சி தான் மதிப்பிடுறாரு, காங்கிரஸ் குறைச்சி தான் மதிப்பிடுது, எல்லாருமே குறைச்சி தான் மதிப்பிடுறாங்க. பட் அவங்க வந்து 15-39 தொகுதியிலையும் 40 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட கெப்பாசிட்டி உள்ளவங்க தான் போடுவாங்க, அதில் நான் மறுக்கலை. இப்போ நீங்கள் சொல்கிறதுக்குள்ள இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, கோழி முதல்லையா முட்டை முதல்லையாங்கிற மாதிரி பாஜகவை கலத்தி விடுறதுக்கு பன்னீர்செல்வத்தை முதல்ல கலத்தி விட்டார் எடப்பாடிங்கிற என்பவன்ற ஒரு குற்றச்சாட்டு முதல்லையா, அல்லது பாஜக பன்னீர்செல்வத்தை வச்சு எடப்பாடிக்கிட்ட விளையாட்டு காட்டுறாங்கிறது முதல்லையா, எது முதல்ல? ரெண்டுமே இருக்குது, சரிதானா? பாஜகவை எடப்பாடி லேபிலிட்டின்னு சி வி சண்முகம் எல்லாரும் கருதுறாங்க. 2.7% ஓட்டு தான் ப்ரூவ்டு ஓட்டு பாஜகவுக்கு இருக்குது. பெர்செப்ஷன் இருக்கான்னா அவளை நல்லா கொண்டு போகிறாருங்கிற தோற்றம் இருக்குது. ஆனால் எதிர்ப்பு ஓட்டு 13% கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு இருக்குது. அதனால தான் 2001 கலைஞர் தோல்வி அடைஞ்சார். அந்த 13% ஒரு சைடு குவிஞ்சதுனால மூப்பனார் கூட கூட்டணி வச்சுருப்பார்னா அப்படி குவிஞ்சிருக்காது. அது பாஜகவை கலத்தி விட்டுட்டு கூட்டணிக்கு தயாரானு மூப்பனார் கேட்டார், கொடுக்கல, சம்மதிக்கலை, கலைஞர் தோத்தார். அதே மாதிரி 2006 இந்து ஓட்டுக்களில் மெஜாரிட்டி இருந்து தனிப்பெருங்கட்சியாட்டு அதிமுக இருந்தும் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு திமுக காங்கிரஸுக்கு கன்சாலிடேட் ஆனதுனால ஆட்சிக்கு வர முடியாத நிலைமை ஜெயலலிதா அடைஞ்சாங்க. 2021 5.5% டிஃப்ரென்ஸில் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு அங்கே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு கன்சாலிடேட் ஆனதுனால ஆட்சிக்கு வர முடியாத நிலைமை அதிமுக வந்ததுனால 24 வந்தால் 26 ஆட்சிக்கு வர முடியாதுன்னு ஜெயக்குமார் நினைக்கிறாரு, சி வி சண்முகம் நினைக்கிறாரு, கே பி முனுசாமி நினைக்கிறார். அதில் சி வி சண்முகம் பவர்ஃபுல் பர்சன், அவரே ஓப்பனாட்டே அதை சொல்லிட்டார், பாமகவும் பாஜகவும் தான் எங்கள் தோல்வி காரணம்னு நினைக்கிறாங்க. அவங்க அதை நினைக்கிறாங்க. பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, 2019 ஒரு சீட்டு உங்களால் கன்வெர்ட் பண்ணி தர முடியல, கதிர்காமையும் ராஜ்கவுண்டரையும் வச்சு, ராஜ்கவுண்டர் வச்சு வேட்டு கவுண்டர் மாநாட்டையும் கதிர்காம வச்சு அதிர்ந்தேரி மாநாட்டையும் போட்டு கொங்குலே ஒரு சீட்டும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு பிற ஜாதிகளை எடப்பாடி ப்ளஸ் பன்னீர் அணிக்கு எதிராக திருப்பி தினகரன் களமாடி அவங்கள சீரோவாக்கி காட்டிட்டார் கொங்குல. அதே மாதிரி நீங்கள் பன்னீர்செல்வம் இல்லைன்னா, இப்போ பன்னீர்செல்வம் தினகரனும் சேர்ந்து கொங்குல அந்த சீரோவாக்கி காட்டிடுவாங்க, ஜெயிக்க முடியாது, நானும் வெள்ளாள கவுண்டர்லாம் எதிராக போயிடுவாங்க. அப்போ எடப்பாடி வச்சு ஏற்கனவே ஜெயிக்கலை, ஜெயலலிதா வச்சு 2004 ஜெயிக்கலை, உங்களை வச்சு என்ன ஜெயிக்க போகுது? நாங்கள் இப்போ எங்கள் கூட வரக்கூடியவங்கள 2014 மாதிரி வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு 10% ஓட்டுக்கு வந்துட்டோம்னா நாளைக்கு அண்ணாமலையை 26 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி நாங்கள் மேலே போவோம். அது 2029 எங்களுக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் களம் வரும்போது பாஜக ஒரு மிகப்பெரிய ஃபோல்ஸ் ஆட்டு ஒரு பெரிய சக்தியாக இருக்கும். அப்கோர்ஸ் திமுக வர்சஸ் பாஜகனு வரக்கூடிய அளவு கூட நாங்கள் வந்துட்டோம்னா எங்களுக்கு அது ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். இப்போ 5 சீட்டு தேராத சீட்டு உருப்படாத சீட்டை வாங்கிக்கிட்டு ஜெயலலிதா கொடுத்த சிதம்பரம் சீட்டில் தடா பெரியசாமி டெபாசிட்டில் வந்து 3வது போனாங்க. யாரோட சப்போர்ட்டில்? ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், தங்கமணி, வேலுமணி, சி வி சண்முகம், வீரமணி எல்லார் சப்போர்ட்டும் இருந்தும் தடா பெரியசாமி அதிமுக கூட்டணியில் சிதம்பரத்தில் டெபாசிட்டில் வந்து 3வது போனார். பூத்தா இளங்கோவன் 2,00,000 ஓட்டுக்கு மேலே தருமபுரியில் தோத்தார். ஒரு சீட்டு ஜெயிக்கல, வட சென்னையில் படுதோல்வி. அந்த மாதிரி தான் 19 கொடுத்த சீட்டுகளில் தென்சென்னை கொடுக்கல. ஓகே, எடப்பாடி அவருக்கு லாயலிஸ்ட்டு
ஜெயக்குமார் கிருஷ்ணன் ஜெயவர்த்தனர் தான் கொடுத்தார், அது லாயலிஸ்ட்டு கொடுத்தாருங்கிறத அந்த புள்ளியில் நாம் பாராட்டுறேன். அது இன்னொரு ஆஸ்பெக்ட். பாஜக பார்க்குறது அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த சீட்டும் இல்லை. மீண்டும் எடப்பாடியை நம்பி ஒரு சீட்டு ஜெயிக்காது. கொங்கில் சீட்டு ஜெயிக்கலாம், கன்வெர்ட் பண்ணலான்னு நாலு பேர் சொன்னாலும் நான் வேளாள கவுண்டர்கள் கொங்கில் பெரிய அளவில் ஆர்கனைஸ் ஆகிட்டு இருக்காங்க. நேற்று கூட நான் ராஜ் கவுண்டரோட வேட்டுவ சங்க மாநாட்டு அவரோட மாநாட்டு கோரிக்கைக்கு போனேன். அதில் செங்குந்தர்கள் வந்திருந்தாங்க. கொங்கு நாடார்கள் அந்த மாநாட்டில் பொன் விஸ்வநாதன் போன்ற கொங்கு நாடார்களாக ரொம்ப எழுச்சியாக வந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே தங்களுக்கு வந்து சமூக ரீதியாக அவங்களுக்கு பிரதித்துவம் இல்லைங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. எடப்பாடிக்கு எதிரான மனநிலையும் இருக்குது. நான் சொன்னேன் எந்த ஒரு ஜாதியும் எதிர்க்கக்கூடாது. நம்ம வந்து பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் நான் பண்ணுறதே பெரியாருக்கு பிராமண எதிர்ப்புங்கிறது தோற்று போய் ஒரு சில ஜாதிகள் ஆதிக்கத்தில் வந்துட்டாங்க. நாராயணகுருவுக்கு எல்லாருக்கும் உரிமை வேணும்னு நாராயணகுரு கேரளாவில் கேட்டதில் எல்லா ஜாதிக்கும் சமமான உரிமை இருக்குது. இங்கே எல்லா ஜாதிக்கும் சமமான உரிமை இல்லாத காரணம் பிராமண எதிர்ப்புங்கிற மாதிரி போனது. அதே மாதிரி இப்பவும் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஜாதியை எதிர்க்கக்கூடாது. இப்போ எடப்பாடி எதிர்க்கிறதுல தப்பு இல்லை, ஜாதி ஆதிக்கத்துக்கு வராரு அவரை எதிர்க்கலாம், அந்த ஜாதி எதிர்க்கக்கூடாதுங்கிறதெல்லாம் பேசிட்டு வந்தேன். ஸோ இந்த ஒரு தன்மையும் கொங்கில் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெள்ள தெளிவாக தெரியுது. ஆக பாஜக மைனஸ்ன்னு அதிமுக நினைக்கிறாங்க, எடப்பாடிக்கிட்ட இருந்து ஒன்றும் தேரலைன்னு பாஜக நினைக்கிறாங்க, கோழி முதல்லையா முட்டை முதல்லையா நீங்கள் மைனஸ்ன்னு அவங்க நினைக்கிறாங்க, அவங்க மைனஸ்ன்னு இவங்க நினைக்கிறாங்க. இந்த புள்ளியில் தான் இது ஓடிட்டு இருக்கு. நான் இப்போ சதவீதம் வந்த அணியை எடப்பாடி தான் முதல்ல காலி பண்ணிட்டாருங்கிறதான் மோடி அமித்ஷாவோட கோபம் எடப்பாடி மேலே. எடப்பாடி வந்து நம்ம சொன்னோம் இல்லையா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கான்செப்ட்னு. ஸோ இது வந்து ஒன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன், தோழிக்கு நீ காரணம் தோழிக்கு நான் காரணம்னு ரெண்டு பேரும் அடிச்சுட்டுக்கூடிய தன்மை தான் இதில் இருக்குது. இதை வந்து என்னன்னே தெரியாமல் என்ன நடக்குன்னே தெரியாமல் அரசியல் தன்னம்பிக்கையற்ற கோழைகளை வந்து இதை பேஸ்ட் பண்ண முயற்சி பண்ணாலும் கூட அது தோல்வியில் தான் முடியுது. என்னை பொறுத்தளவில் மீண்டும் நான் சொல்கிறேன், ஒரு மோடிக்கு சீட் கன்வெர்ட் ஆகணும்னா எல்லாரும் சேர்ந்து நின்று அந்த 40 இது வந்து நல்ல இது தான். அதை கெட்டுப்போச்சு, அதை கெடுத்துட்டாங்கங்கிறது ஒரு பின்னடைவு தான். மீண்டும் அது வந்தால் கூட பழைய அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ இருக்குங்கிற ஒரு பார்வை இருந்தாலும் கூட அது ஃபேஸ் பண்ண முயற்சி வந்து ஒரு கர்க்குலியன் டாஸ்க்காக தான் பார்க்குறேன். மற்றவங்களும் ஃபேஸ் பண்ண முயற்சி பண்ணலாம், நம்மளும் அதை முயற்சி பண்ணால் கூட அது கர்க்குலியன் டாஸ்க்காக தான் பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி தன்னோட லட்சியம் நிறைவேற தன்னோட நோக்கம் நிறைவேற 40 தனித்து போட்டியிட்டு நான் 15 தாண்ட மாட்டார் நான் சொல்கிறேன். அவர் 25 தாண்டிட்டாலே ஸ்டாலினுக்கு அவர் தானே போட்டியாளர். யோசித்து பாருங்கள், அவர் கணக்குப்படி 25 தாண்டிட்டாலே ஸ்டாலினுக்கு அவர் தானே போட்டியாளர். நான் 15 தாண்ட மாட்டாருங்கிறது என்னோட கருத்து, என் கருத்து அவர் ஒன்றும் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு கனவில் அவருக்கு டிசைனில் தான் போவார். அப்போது அந்த புள்ளியில் அவர் நகரத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசம், அந்த புள்ளி தான் அவரோட மெயின் புள்ளி. மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னால் அவர் 15 தான் உங்களுக்குன்னு யாருமே அவர்கிட்ட வரலை. பட் எனக்கு 15 இல்லை, நான் மக்களை சந்தித்து 25 நிரூபிப்பேன் அவர் போகிறது நியாயமானது சரியாக தான். அவரை பொறுத்த அளவில் நம்ம நியாயமாக கரெக்டாக பேசணுங்கிற புள்ளியில் தான் நான் பேசுகிறேன். சண்முகத்தை 3rd தலைவர்னு சொன்னதுக்கு வடக்கு உள்ள தலைவர்கள் எவ்வளவுக்குள்ளே கொதிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஆன்டி மோடி ஆட்களாட்டு தான் உள்ளே இருக்கிறாங்க, ஆன்டி பிஜேபி ஆட்களை தான் இருக்கிறாங்க. இவங்கள வச்சு கூட்டணி வச்சா கட்டுச்சோத்துக்குள்ள பெருச்சாலையை வச்சு கட்டின கதை தானே 2019 பார்த்தோம் இல்லை. ஸோ அவங்களும் தனிச்சு போய் தங்க பலத்தை பார்க்க நினைப்பாங்க. பாஜகவும் தனிச்சு நின்று 10% வந்துட்டாங்கன்னா அண்ணாமலை தலைமையில் வந்துட்டாங்கன்னா 26 அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வருவார். 29 பாஜக தமிழ்நாட்டில் இதுவரை நடந்த பின்னடைவுகள் 2004 பிஜேபி சந்தித்த பின்னடைவு 2004 2009 1% தான் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒன்றும் இல்லை. 2014 ஒரு 2 40-3 என்டிஏ வந்தது, பாஜக 1 வந்தது. 2019 0. அப்போ 4 ஒரு எலெக்ஷனில் தான் ஏதோ கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நடந்தது வந்து 14 நடந்தது. அப்போ அதிமுக இல்லாமல் தான் அது நடந்திருக்குது. இருமுனை போட்டின்னா பாஜக எதிர்ப்பெல்லாம் ஒரே அணியில் குவியுது. அப்போ எதிர்ப்பு ஓட்டான எடப்பாடி பழனிசாமி, சி வி சண்முகம், கே பி முனுசாமி, ஜெயக்குமார், வைகை செல்வன் இவங்கெல்லாம் திராவிட இயக்க ஆட்கள், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், திராவிட இயக்கம்னு பேசக்கூடியவங்க. இவங்க ஒட்டும் பிரிஞ்சு போச்சுன்னா 14 கிடச்ச மாதிரி ஒரு தேனி, ஒரு சிவகங்கை, ஒரு ராமநாதபுரம், ஒரு கன்னியாகுமரி, ஒரு தென்காசி மாதிரி சில தொகுதிகள் கிடைச்சா கூட பாஜக லாபம்னு தான் நினைப்பாங்க. ஸோ பாஜகவுக்கு கணக்கு எடப்பாடி மைனஸு, எடப்பாடிக்கு கணக்கு பாஜக மைனஸு. இந்த புள்ளியில் தான் பரஸ்பர நம்பிக்கை இன்மையின்றி ரெண்டு தரப்பும் போயிட்டுருக்குது. அதுதான் அண்ணாமலைக்கு பேச்சுக்கு ஹரி போன்றவங்கள்லாம் மிக கடுமையாக அண்ணாமலையை வந்து தரங்குறைந்த வார்த்தைகளால் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு காரணம். நீங்கள் எம்எல்ஏ பதவியை எடப்பாடி போட்ட பிச்சைன்னு சொல்கிறதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லோரும் வந்து ஒரு கூட்டணியாக தான் இது பண்ணாங்க. அதில் ஜெயலலிதா தலைமையில் ஜெயிக்க முடியாத
நயனா நாயந்திரன் தாமரையில் ஜெயித்திருக்கிறாரு. ஜெயலலிதா தலைமையில் ஜெயிக்க முடியாத தளவாய் சுந்தரம் இன்றைக்கி ரெட்டலையில் ஜெயலலிதா தலைமையில் தோற்று போனவர் இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையில் ஜெயித்திருக்காருன்னா அது பாஜக கூட்டணிங்கிற அந்த பின்பணம் இல்லாமல் அது ஜெயித்திருக்க முடியாது. பாஜக கூட்டணியில் தான் அம்பாசமுத்திரம் ஜெயித்தது, பாஜக கூட்டணியில் தான் கடனூர் ஜெயித்தது. ஏற்கனவே பாஜக குறுக்கக்கூடிய நாடார் ஓட்டுகள் ப்ளஸ் புதுசாக தேவேந்திரகுல பேர் மாற்ற ஓட்டுகள், நாடார் ப்ளஸ் தேவேந்திரகுல ஓட்டுகள் வந்து பாஜகவுக்கு மூலமாக அந்த அணிக்கு கூடுதலாக கிடச்சிருக்குது. அப்போ முன்னாள் எம்பி அதாவது ஹரி அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து எடப்பாடி அவர்கள் போட்ட பிச்சை நீங்கள் ஜெயிச்சது அப்படின்னு சொல்கிறது வந்து மாற்று கருத்து இருக்குன்னு சொல்லி அந்த மாற்று கருத்தை தான் நான் சொல்கிறேன். எடப்பாடியும் பன்னீரும் தான் ரிட்டைல கையெழுத்து போட்டாங்க. எடப்பாடிக்கு பன்னீர் பிச்சை போட்டார், பன்னீருக்கு எடப்பாடி பிச்சை போட்டார். அப்படி எடுத்துக்கலாம், பிச்சைங்கிற வார்த்தை எடுத்தால் பன்னீரும் 50% எடப்பாடிக்கு பிச்சை போட்டிருக்கிறாரு, எடப்பாடியும் பன்னீருக்கு பிச்சு பிரச்சனை, ரெண்டு பேருமே பிச்சைக்காரங்க தான். அப்போ கூட்டணின்னு சொன்னால் பாஜகவும் 20 தொகுதியில் நின்றவங்க 100க்கு மேற்பட்ட தொகுதிகளில் பிச்சை போட்டிருக்காங்க. அப்போ பெரிய பிச்சைக்காரங்க அதிமுகன்னு எடுக்கலாம். இது நான் சொல்லலை, கம்யூனிஸ்ட் லீடர்கள் வந்து 77 அந்த கூட்டணி அரசியல் சம்பந்தமாக ஏற்கனவே கம்யூனிஸ்ட் லீடர்கள் சொன்ன ஒரு கருத்து தான். கூட்டணியில் நின்னாங்க, சரஸ்வதி ஜெயித்தது பாஜகவால் தான், இது எங்கள் ஈரோட்டில் மன்னிக்கவும் அதிமுகவால் தான், பாஜக வேட்பாளர் சரஸ்வதி ஜெயித்தது ஈரோட்டில் அதிமுகவால் தான். எடப்பாடி பன்னீர் ரெண்டு ஒரு செல்வாக்கும் ரெட்டையலை செல்வாக்கும் தான் காரணம். அதே மாதிரி வானதி சீனிவாசன் ஜெயித்தது அவரே சொன்னது மாதிரி அந்த வேலுமணி அவரோட செல்வாக்கு தான் காரணம், நம்ம மறுக்க வரல. அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையிலான கட்சியில் பவர்ஃபுல்லாக இருந்த வேலுமணியோட ஒர்க்கு அங்கே ஒரு புள்ளி அவர்களுக்கு கிடச்சிது. அப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் அதையும் காரணம் ஈரோடு இதுலேயும். அதே வேளையில் தளவாய் சுந்தரம் ஜெயித்தது பாஜக இந்த நாடார் ஓட்டு இல்லைன்னா தளவாய் எங்கே ஜெயிப்பார் சொல்லிட்டு, அவர் தளவாய் சொல்லிட்டு இந்த நாடார் ஓட்டு இல்லைன்னா தளவாய் எங்கே ஜெயித்திருப்பார். இனிமேல் பாஜக கூட்டம் இல்லைன்னா தளவாய்க்கு டெபாசிட் கிடைக்காதுங்க, பாஜக கூட்டம் இல்லைன்னா தளவாய் சுந்தரத்துக்கு கன்னியாகுமரியில் டெபாசிட் கிடைக்காது, குறித்து வச்சுக்கிடுங்க. நமக்கு அங்கே தெரியாமல் இல்லை, அதுதான் நான் தூத்துக்குடியை பற்றி சொன்னேன். இடைத்தேர்தல் அந்த கன்வீட் ஆகி வந்திருப்பாங்கன்னா ரெண்டாவது நாம் தமிழர் வரும், அதிமுக டெபாசிட் நடந்து போகுங்கிறது தூத்துக்குடி பற்றி சொன்னேன். நல்ல வேலை எலெக்ஷன் வரல, அதுக்கு நான் வந்து மறுக்கலை. சரஸ்வதி ஜெயித்ததும் அதிமுக ஓட்டு தான், இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் தான் தலைவராக இருந்தாங்க. இது வானதி ஜெயித்ததும் அதிமுக ஓட்டு தான், ரெண்டு பேரும் தான் தலைவராக இருந்தாங்க. அதே மாதிரி பாஜகவும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குங்கிறதும் அவங்களுக்கு தெரிய வரும். கண்ணை மூடிட்டெல்லாம் எடப்பாடி தலைமைக்கு தேவேந்திர குல வேளாளர் நாடாரும் ஓட்டு போட மாட்டாங்க, அது 24 உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு வரும்போது தெரியுமுங்க, நாங்கள் அதை கொங்கு மண்டலத்திலே நிரூபித்து காட்டுவோம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து அவங்க வெயிட்டானவங்க, அவங்க 62 MLA வச்சுருக்காங்க, அவங்க 90% கட்சி வச்சுருக்காங்க. என்ன தான் அவங்க வச்சுருந்தாலும் அவங்க அளவு உயரம் 15% தான். நான் அவங்கள தரமட்டமாக நான் பேசினா ஒன்றும் தரமட்டமாக பெயர மாட்டாங்க. நான் சொல்கிறது 10-8 சரியாக இருக்கணும், நாளைக்கு கரெக்டாக இருக்கணுங்கிற அளவில் சொல்கிறேன். 15% அவங்க தாண்ட மாட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அந்த காரணத்தை நான் அடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். பன்னீர்செல்வம் இணையான தலைவர், அவருக்கும் செல்வாக்கு இருக்குது, கொங்கலி அவருக்கும் செல்வாக்கு இருக்குது, இந்துத்துவா ஓட்டு இதை சாப்பிடும், தமிழ் தேசிய ஓட்டு இதை சாப்பிடும். ஏழை எளிய வெள்ளாள கவுண்டர்களே தமிழ் தேசியத்தில் இருக்காங்க. சரவண பவான்னு ஒரு ஃப்ரெண்டு ஈரோடு போனேன், அந்த வெள்ளாள கவுண்டர் இளைஞர்கள் தான் என்னை வந்து பார்த்தாங்க. ஏழை எளிய யங்ஸ்டர்ஸ் வந்து சீமானை வந்து பிரபாகரன் சீரன் சின்னமலை கண்டும் போது தானே எழும்பி வந்த ஒரு எடப்பாடியெல்லாம் சசிகலா அம்மையார் ஆதரவில் வந்தவங்க தான். அந்த மாதிரியே அவங்க பேசுகிறாங்க, பணக்கார வெள்ளாள கவுண்டர் தான் அங்கே இருக்காங்க, ஏழை எளிய வெள்ளாள கவுண்டர் நாங்கள் இருக்கோன்னு பேசுறாங்க. அந்த கான்செப்ட் கூட அவங்களுக்கு எப்படி வருதுன்னா, பிறமொழியாளர் ஆதிக்கம் கொங்குல இருக்குது, அவங்க தொழில் இதுக்குள்ளெல்லாம் வராங்கன்னு சொல்லும் போது அந்த போட்டி வந்து வெள்ளாள கொண்ட யங்ஸ்டர்ஸை வந்து தமிழ் தேசியத்துக்குள்ளே கொண்டு போகுது. அதே வேளையில் பிறமொழியாளர்கள் வந்து தொட்டிய நாயக்கர்லாம் அப்படி திமுகவுக்கும் போகிறாங்க. திமுக தான் தங்களுக்கு பாதுகாப்புன்னு தொட்டிய நாயக்கர்கள் இவங்க ஒக்காலிய கவுடா குறும்பக்கோடா போன்ற காஸ்டெல்லாம் இதுவரை திமுகவுக்கு பெருசாக போகாதவங்களும் திமுகவுக்கும் போயிட்டுருக்குறாங்க. ஸோ இப்படி பல ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குது. இந்த ப்ராசஸ் எல்லாம் நான் களத்தில் இருந்து பார்த்துட்ருக்கனால திமுக வர்சஸ் அதிமுகன்னு பேசுகிறாங்க. கலைஞர் வந்து 28% ஓட்டு தான், 29% ஓட்டு எடுத்து தான் 2006 ஆட்சிக்கே வந்தார். ஸ்டாலின் 37% ஓட்டு எடுத்தார். எம்ஜிஆர் போன பிறகு ஸ்டாலின் 37% ஓட்டு எடுத்ததே இல்லை. ரெட்டையிலக்கு சீட்டு எடுத்து மைனாரிட்டி சீட்டில் தான் கலைஞர் வந்து தனி ஆட்சியை பெற்றார். ஸ்டாலின் மெஜாரிட்டி சீட்டே பெற்றுட்டார். அப்போ ஸ்டாலின் வேற கலைஞர் வேற. ஸ்டாலினுக்கு இல்லை கூட 10% ஓட்டு அதிக ஓட்டில் ஸ்டாலின் வந்துட்டார். அப்போ திமுக அணி பொத்தாம் பொதுவாக பேசுகிறது கருத்து குறுகளுடன் கருத்தாக தான் நான் பார்க்குறேன். ஸ்டாலினுக்கும் கலைஞருக்கும் ஆட்சிக்கு வரும்போது 10% ஓட்டு டிஃபரன்ஸும், மைனாரிட்டியாக ஸ்டாலின் வரும்போது மைனாரிட்டியாக கலைஞர் வரும்போது மெஜாரிட்டியாக ஸ்டாலின் எப்படி வராருங்கிறத நீங்கள் உங்கள் ஆலோசனை பண்ணி பார்க்கணும். அப்போ பழைய டைனமிக்ஸ் மாறி போச்சு.
இந்திரா காந்திக்கு இருந்த எதிர்ப்பு ராஜீவ்காந்திக்கு இல்லை. ராஜீவ்காந்தியை விபி சிங் ஆட்கள்லாம் எதிர்த்தாங்க. ராஜீவ்காந்தி போய் நரசிம்மராவ் தலைவராக வந்த பிறகு மத்திய பிரதேஷ் இமாச்சல் போன்ற இடங்களில் காங்கிரஸ் வந்து ராஜீவ்காந்தி இருந்த இடத்த நரசிம்மராவே ஜெயித்தார். அப்போ அரசியல் களத்துக்குள்ள ஒவ்வொரு தலைவர் வரும்போதும் டைனமிக்ஸ் மாறுது. இன்னைக்கு கலைஞரை விட ஸ்டாலின் உயர்ந்து நிற்கிறாரு. இன்னும் ஆண்டி கருணாநிதி ஆண்டி டிஎம்கேனி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அரசியல் தன்னம்பிக்கையற்ற துவேஷமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்ட துவேஷமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்ட டேட்டாவை பார்க்க மறுக்கக்கூடியவர்களின் என்ன செயல்னு சொல்லலாம். கடுமையான வார்த்தையில் சொல்லிடுவோமா, இழிவானங்கிற வார்த்தையை சொல்லுவோமா, அல்லது விவரமற்றன்னு சொல்லுவோமா, அது டேட்டாவை பார்க்க மறுக்க செயல்னு சொல்லுமா, அல்லது பிரிசனர் ஆஃப் பாஸ்டாக இருந்து அப்டேட் ஆகாத செயல்னு சொல்லாமா? நிச்சயமாக ஸ்டாலினுக்கு தலைமையில் திமுக என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, கலைஞர் தலைமையில் திமுக என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலைஞர் தன்மை வேறு, ஸ்டாலின் தன்மை வேறு. ஸ்டாலினுக்கு வந்து எதிர்ப்புங்கிறதே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டாலினுக்கு கலைஞருக்கு இருந்த மாதிரி தீவிர ஆதரவும் இல்லைன்னு சொல்லலாம். இப்படி பல விஷயங்கள்லாம் ஆய்வு பண்ணி அவங்க அறத பழசான திமுகவுக்கு அதிமுக மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏமாறுவங்கிற புள்ளியில் தான் என் கருத்தை சொல்கிறேன். 2024 தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும். மக்கள் ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள். என் கருத்து சரியா, எடப்பாடி தரப்பு கருத்து சரியாங்கிறத 2024 தேர்தல் முடிவு காட்டும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி சார்.